வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2023 ரிலீஸ் ஆன ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேரு மறுச்சி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, டாக்டர்ஸை மட்டுமே கூறி வச்சு ஒரு கில்லர் தொடர்ந்து கொலைகள் பண்றான். ஒவ்வொரு கொலை பண்ணும் போதும் அடுத்த கொலை நடக்க போற இடத்துக்கான க்ளூவை தைரியமா விட்டுட்டு போறான். அது மட்டும் இல்ல, விக்டிமோட உதட்டுல ஆசிட் ஊத்துறது, கிரைம் சீன்ல ஒரு பூவை விட்டுட்டு போறதுன்னு கில்லர் சைக்கோத்தனமா இருக்கான். இன்ஸ்பெக்டரா இருக்க ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அலர்ட்டா இருந்தாலும் கில்லர் ஸ்மார்ட்டா இருக்கான். ஹீரோவால கொலைகளை தடுக்க முடிஞ்சதா, கில்லரை பிடிக்க முடிஞ்சதா, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. இது ஒரு பிக்னிக் ஸ்பாட். ஒரு யங் லேடி கார்ல இருந்து இறங்கி ட்ரெக்கிங் பண்றதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. இவங்க பேரு பாயல், இவங்க ஒரு டாக்டர். இதே நேரம் ஒருத்தர் பைனாகுலரை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கதை காட்டுறாங்க. இவரோட முகத்தை நமக்கு காட்டல. பாயல் நடந்து போறப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா காலை கொஞ்சம் இழுத்து இழுத்து நடக்கிறான். இப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. பாயல் ஒரு மரத்து கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாயல் அட்டாக் பண்றான். பாயல் இறந்துடுறாங்க. அவங்களோட டெட் பாடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து பக்கத்துல ஏதோ ஒண்ணு போடுறான். அது என்னன்னு நமக்கு காட்டல. அப்படியே அவங்க உதட்டுல ஒரு ஆசிடை ஊத்துறான். அடுத்த சீன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டை காட்டுறாங்க. அங்க மக்கள் எல்லாரும் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்க வந்து இறந்து போன விக்டிமை பார்த்து அழுகிறாரு. இவர் பேரு பைரவ். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இறந்து போனது இவரோட வைஃப் மௌனா. அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க போல. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ தூக்கத்துல இருந்து பதட்டமா எந்திரிக்கிறத காட்டுறாங்க. இதெல்லாம் ஹீரோவோட கனவுல வந்தது. ஹீரோ எந்திரிச்சு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு கிளம்புறாரு. வைஃபோட போட்டோ அங்க இருக்கு. ஆனா வைஃபுக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்போதைக்கு நமக்கு டீட்டெயிலா காட்டல. இப்ப ஹீரோக்கு ஹையர் ஆபீசர் கால் பண்ணி ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் வந்திருக்கத சொல்றாரு. ஓபனிங் சீன்ல காட்டுக்குள்ள நடந்த கொலை தான் அது. இதே பேட்டர்ன்ல ஏற்கனவே வேற ஒரு ஏரியால கொலை நடந்திருக்கும் போல. இதுல என்ன ஹைலைட்னா, விக்டிம்ஸ் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். ஸோ இது ஒரு சென்சிட்டிவான கேஸ். கொலகாரன் ஒரு சைக்கோவா இருக்கலாம்னு சொல்லி ஹையர் ஆபீசர் இந்த கேஸை ஹீரோ கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ கிரைம் சீனுக்கு போறாரு. போலீஸ் விக்டிம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பாயல் பெங்களூர்ல டாக்டரா இருக்காங்க. ட்ரெக்கிங் போன பொண்ணை காணோன்னு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போலீஸ் ஃபாரஸ்ட் ஏரியால தேடி பார்த்துருக்காங்க. அப்போதான் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாடிக்கு பக்கத்துலேயே ஒரு வித்தியாசமான பூ இருந்திருக்கு. இது சிவனுக்கு அர்ச்சனைக்காக யூஸ் பண்ற பூ. ஆனா அது இந்த காட்டு பகுதியிலே கிடைக்காதா. கூடவே ஒரு சங்கு இருந்திருக்கு. இது ரெண்டையும் கில்லர் விட்டுட்டு போனதா இருக்கும்னு தெரிய வருது. நேத்து யாரெல்லாம் ட்ரெக்கிங் வந்தாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் வேணும்னு ஹீரோ சொல்றாரு. அப்படியே இந்த டவர் ஜோன்ல ரெக்கார்ட் ஆயிருக்க போன் நம்பர்ஸையும் ட்ராக் பண்ண சொல்றாரு. பாயலோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு லவ் ஜோடியை காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் பேரு ஆரியன், இவர் ஒரு ஸ்டாக் புரோக்கர். கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு யாக்கிரா, இவங்க ஒரு டாக்டர். ஆரியனும் கேர்ள் ஃப்ரெண்டும் இப்ப மேங்களூர் போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இதே நேரம் கில்லர் ஒரு லேப்ல இருக்கான். அவங்கிட்ட அந்த பூவும் இருக்கு, ஆசிடும் இருக்கு. அடுத்த சீன்ல பாயலோட பாடியை மெடிக்கல் எக்ஸாம்ல அனலைஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஹீரோ கிட்ட சொல்றாரு. தலைக்கு பின்னாடி பலமா அடிச்சதுல பிளீடிங் அதிகமாகி பாயல் இறந்திருக்காங்க. கில்லர் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே ஸ்ட்ராங்கான சல்ஃபியூரிக் ஆசிடை விக்டிமோட உதட்டுல ஊத்திருக்கான். இது ஈஸியா கிடைக்கிற ஆசிட்லாம் கிடையாது. கில்லர் ஏன் பர்டிகுலரா விக்டிமோட உதட்டுல ஆசிடை ஊத்தணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த சாடிஸ்டிக் பிஹேவியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. கில்லர் சொசைட்டியோட மிங்கிள் ஆகாம தனியா வாழ்ற ஒருத்தனா இருக்கலாம். பேரண்ட்ஸோட லவ் கிடைக்காம அவங்களோட கைடன்ஸே இல்லாம வளர்ந்த ஒருத்தனாவும் இருக்கலாம். பழி வாங்கறதுக்காகவோ இல்ல வெறும் சந்தோஷத்துக்காகவோ கொலைகள் பண்ணலாம். இந்த கொலைகள் பண்றவன் கண்டிப்பா ஒரு சைக்கோவா தான் இருக்கணும்னு ஹீரோக்கு தோணுது. அடுத்த சீன்ல ஆரியனும் கேர்ள் ஃப்ரெண்டும் மேங்களூர் வந்துட்டாங்க. கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு ரிசார்ட்ல ஸ்டே பண்றாங்க. ஆரியன் எதையும் நினைச்சு அப்செட்டா இருக்காரு. என்னாச்சுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. தன்னோட டீம் கிட்ட இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விக்டிம் பேரு டாக்டர் ஹர்ஷவர்தன். இவர் சாப்பிட்ட மஷ்ரூம்ல பாய்சன் கலந்துருக்கனாலதான் இறந்திருக்காரு. செகண்ட் விக்டிம் பேரு டாக்டர் பாயல், தலையில பலமா அடிபட்டு பிளீட் ஆகி இறந்திருக்காங்க. ரெண்டு இன்சிடென்ட்லயுமே காமனா இருக்கிறது விக்டிம்ஸோட உதட்டுல கில்லர் ஆசிட் ஊத்துறது, கிரைம் சீன்ல ஒரு பூவை வச்சுட்டு போறது. இப்படி கொடூரமான வேலைகள் பண்றவன் கண்டிப்பா ஒரு சைக்கோ கொலகாரனா தான் இருக்கணும்னு ஹீரோ சொல்றாரு. சிவனுக்கு அர்ச்சனை பண்ற பூவை கில்லர் விட்டுட்டு போறனால ஒருவேளை கில்லர் கடவுள் பக்தி இருக்கிறவனா இருக்கலாம்னு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. இப்ப மறுபடியும் ஆரியனை காட்டுறாங்க. கடற்கரையில உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர்கிட்ட ஆரியன் பேசிட்டு இருக்காரு. இவர் பேரு ராமன் ராவ், இவரும் ஒரு டாக்டர். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ரிசார்ட்ல இருந்து ஆரியனோட கேர்ள் ஃபிரெண்ட் பாக்குறாங்க. ராமன் ராவும் ஆரியனோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒரே ஹாஸ்பிட்டல தான் ஒர்க் பண்றாங்க. ஆரியனோட கேர்ள் ஃபிரெண்டு வீட்டுல பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால ராமன் தன்னை பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ராமன் கிட்ட ஆரியா பேசிட்டு பீச்ல நடந்து போறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோட டீமை காட்டுறாங்க.
கிரைம் சீனில் கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸில் அந்த டெப்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பற்றி லேடி போலீஸ் கேட்குறாங்க. ஹீரோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. காலோட லென்த்து சேமாக இல்லாதவங்க அதுக்காக ஸ்பெஷலாக ஷூ டிசைன் பண்ணி போட்டுப்பாங்க. அதை போட்டு நடக்கிறப்ப ஷார்ட்டான காலை வைக்கிறப்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால ஃபுட் பிரிண்ட்டோட லென்த்து அதிகமாக இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. கில்லரோட அடுத்த டார்கெட் யாராக இருக்கும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கடற்கரையில் இருக்கிற ராமனை கில்லர் அட்டாக் பண்ணுறான். அவரோட கையை கட்டி போட்டு தேனீக்கள் இருக்கிற பாட்டில் ஓப்பன் பண்ணி அவரோட வாய்க்குள்ளே திணிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ராமன் இறந்து போயிடறாரு. இவருக்கு பக்கத்தில் பூவையும் ஒரு கிளாஸையும் வச்சுட்டு கில்லர் அங்கேருந்து கிளம்புறான். இதே நேரம் ஆரியன் கொஞ்சம் தள்ளி பாறையில் தனியாக உட்காந்துருக்காரு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க. இவங்க பழக ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சான். பீச்சில் அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, அது தெரியாமல் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கொலை நடந்தது தெரிஞ்சு ரிசார்ட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்கள் வர வரைக்கும் ரிசார்ட்டை விட்டு யாரையும் போக விடாதீங்கன்னு சொல்லிட்டு மேங்களூர் போலீஸ் அங்கே வராங்க. ரிசார்ட் ஸ்டாஃபு போலீஸை கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் ராமனோட பாடியை காட்டுறாங்க. மேங்களூரில் அடுத்த கொலையே நடந்துருச்சு. ஹீரோவும் அவரோட டீமும் பெங்களூர்லன்னு டிஸ்கஷனே முடிக்கல. கொலை செய்யப்படுறது டாக்டர்ஸாக இருக்கனால கில்லரும் டாக்டராக தான் இருப்பானோன்னு யோசிக்கிறாங்க. அனலைஸ் பண்ணுறோன்னு பேசினதே உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹையர் ஆஃபீஸர் கால் பண்ணி மேங்களூரில் அதே பேட்டர்னில் கொலை நடந்துருச்சுன்னு சொல்லவும் ஹீரோ உடனே மேங்களூருக்கு கிளம்பி போகிறாரு. அடுத்த சீனில் ரிசார்ட்டில் இருக்கிற ஆரியனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கும் ராமன் கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அடக்கடவுளை இப்படி வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோமேனு கேர்ள் ஃப்ரெண்ட் புலம்புறாங்க. சரி சரி போலீஸ் என்கொயரி பண்ணுறப்ப பார்த்துக்கலான்னு ஆரியன் பயமே இல்லாமல் பேசுகிறாரு. அப்போ இவருக்கு ஒரு கால் வருது. அதை பார்த்ததும் ஆரியனோட முகம் மாறுது. பக்கத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கனால காலை அட்டன் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறாரு. மறுபடியும் கால் வருது. இதை கேர்ள் ஃப்ரெண்டு நோட் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் வந்து கதவை தட்ட ஆரியன் போய் கதவை திறக்கிறாரு. மர்டர் கேஸ் என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் போகிறாங்க. உடனே ஆரியன் ஃபோன் எடுத்து யாருக்கும் கால் பண்ணுறதுக்காக போகிறாரு. இதே நேரம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. போலீஸ்கிட்ட ஏதாவது சொன்ன நீயும் உன் பாய் ஃப்ரெண்டு உயிரோடே இருக்க மாட்டீங்கன்னு கில்லர் கேர்ள் ஃப்ரெண்டை மிரட்டுறான். நம்மளை யார் மிரட்டுறாங்கன்னு தெரியாமல் கேர்ள் ஃப்ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ மேங்களூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. தன்னோட டீமை ரிசார்ட்டுக்கு அனுப்பி செக் பண்ண சொல்கிறாரு. ரிசார்ட் ஸ்டாஃப்ஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அவங்க கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. பீச்சில் உட்காந்துருந்த ராமன் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ரிசார்ட் ஸ்டாஃபு ஐஸ்கிரீமை கொண்டு வரப்ப தான் ஆரியன் ராமன் கிட்ட பேசிட்டு போயிருக்காரு. ஆனால் ஆரியனோட ஃபேஸை ரிசார்ட் ஸ்டாஃப் பார்க்கல. அடுத்து ரொம்ப நேரமாக ராமன் கிட்டேருந்து ஆர்டர் வரலையேன்னு ரிசார்ட் ஸ்டாஃப் பார்க்க போனப்ப தான் ராமன் இறந்து கிடந்துருக்காரு. அப்போ பக்கத்தில் அங்கே யாருமே இல்லை. ப்ரைவேட் பீச்சுங்கனால ரிசார்ட் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வர முடியும்னு ஹோட்டல் ஸ்டாஃப் சொல்கிறாரு. அடுத்ததான் ஆரியனும் கேர்ள் ஃப்ரெண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ராமனை பீச்சில் பார்த்தீங்களான்னு ஹீரோ கேட்க பார்க்கலன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் போய் சொல்கிறாங்க. கூட்டமே இல்லாத பீச்சில் ராமன் இருந்ததை பார்க்கலன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறத ஹீரோவால் நம்ப முடியல. ஆரியனும் ராமனை ரிசார்ட்டில் பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்கிறாரு. ஹீரோ அவங்கக்கிட்ட அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் வாங்கிட்டு அனுப்புகிறாரு. ரிசார்ட் ஸ்டாஃபு ஆரியனை சரியாக பார்க்கல. யாரோ ஒரு ஆள் ராமன் கிட்ட பேசிகிட்டு இருந்தார்னு சொன்னனால ஆரியன் மாட்டிக்கல. இருந்தாலும் ஆரியனோட பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ண சொல்லி ஹீரோ ஆர்டர் போடுறாரு. ஆரியனும் கேர்ள் ஃப்ரெண்டும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாங்க. ஆரியன் ராமன் கிட்ட பேசினதை கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தாங்க. எதுக்கு போலீஸ் கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆரியன் கிட்ட கேட்குறாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லாமல் விட்டுட்டேன்னு ஆரியன் சொல்கிறாரு. அது சரி, உங்களுக்கு ராமன் யாருன்னே தெரியாது, அவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. சும்மா ஒரு கேஷுவல் டாக் தானே ஆரியன் சொல்கிறாரு. கில்லர் ஃபோனில் மிரட்டினால கேர்ள் ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஆனால் கில்லர் மிரட்டின விஷயத்த ஆரியன் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லலை. அடுத்த சீனில் ஹீரோவும் அவரோட டீமும் காரில் போகிறப்ப இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கில்லர் ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுறான். ஃபஸ்ட்டு விக்டிமுக்கு பாய்சன் மஷ்ரூம் கொடுத்துருக்கான். செகண்ட் விக்டிமை காட்டுக்குள்ளே வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்கான். தேர்ட் விக்டிமை வாய்க்குள்ள தேனீக்களை துணிச்சு கொலை பண்ணியிருக்கான். பக்காவாக ரிசர்ச் பண்ணி மாட்டிக்காமல் கொலை பண்ணுறான்னு லேடி போலீஸ் சொல்கிறாங்க. இந்த தடவையும் கிரைம் சீனில் பூவை விட்டுட்டு போயிருக்கான். அதுக்கு தான் என்ன அர்த்தம்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே ரோடு ஓரமாக மரத்தடியில் ஒரு மாந்திரிகவாதி பேய் ஓடுறத பார்க்குறாரு. காரை நிப்பாட்டிட்டு ஹீரோவும் அவரோட டீமும் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போது ஒரு அம்மா உடம்பு சரியில்லாத தன்னோட குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு வராங்க. குழந்தை சாக்லேட் சாப்பிட்டுட்டு அடுத்து சோறு சாப்பிட்டாலே தலை சுற்றி விழுந்துடலாம். டாக்டர்கிட்ட போகாமல் இங்கே எதுக்கு வரீங்கன்னு ஹீரோ கேட்க டாக்டர்கிட்ட காமிச்சாலும் குணப்படுத்தவே முடியலன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. மக்களோட நம்பிக்கையில் தலையிடாதீங்கன்னு மந்திரவாதி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. இந்த மக்களுக்கு மூட நம்பிக்கை அதிகம் சார்னு லேடி போலீஸ் சொல்லவும் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் இருக்கதை காட்டுறாங்க. நடக்கிற அந்த தொடர்கொலைகளை நினச்சி ஹீரோக்கு தூக்கமே வரல. மர்டர் போர்டை யூஸ் பண்ணி இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை எழுதுறாரு. விக்டிம்ஸ் 3 பேரும் வேறு வேறு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ். இவங்க 3 பேருக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஒருவேளை இந்த 3 டாக்டர்ஸும் சேர்ந்து ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி அதில் ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு ஹீரோக்கு தோணுது. உடனே இன்னொரு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த 1 வருஷத்தில் 3 டாக்டர்ஸும் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணி அதில் பேஷண்ட் யாராச்சும் இறந்துருக்காங்களான்னு செக் பண்ண சொல்கிறாரு.
டாக்டர் ஹர்ஷவர்தனுக்கு மஷ்ரூம் பிடிக்கும்னு தெரிஞ்சு பாய்சன் கலந்திருக்கா, அதே மாதிரி டாக்டர் பாயலுக்கு ட்ரெக்கிங் பிடிக்குங்கிறதையும் டாக்டர் ராமன் பீச்சுக்கு போவாருங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். கில்லர் விக்டிமை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு ஹீரோக்கு தோணுது. யாருனாலையும் தன்னை பிடிக்க முடியலங்கிறதே கில்லரை மோட்டிவேட் பண்ணுது. அதனால தான் அடுத்தடுத்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால அவனை சீக்கிரமே பிடிக்கணும்னு ஹீரோ தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அப்போ பவர் கட்டாகவும் கேன்ல ஏத்துறாரு. உடனே ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு ஹீரோவோட ஒய்ஃபு ஹீரோக்காக ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கூட ஹீரோ வேலை வேலைன்னு பிஸியாக இருந்ததை பார்த்து அவர் மேலே ஒய்ஃப் கோவப்பட்டிருக்காங்க. இதை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ டீம் ராமனோட பையனை பத்தியும் ஆரியனை பத்தியும் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. ராமனோட வீட்டுக்கு அப்பப்போ ஒரு லேடி வந்து விசிட் பண்ணிக்கதா நெய்பர்ஸ் சொல்றாங்க. அந்த லேடி தான் யாருன்னு தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணதுலையும் அந்த லேடியை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கல. டாக்டர் ஹர்ஷவர்தனும் டாக்டர் ராமனும் சேர்ந்து நிற்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இவங்க மெடிக்கல் கேம்ப்ஸ்ல எடுத்துக்கிட்டதான். இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கொலை நடந்த இடத்துல ஒரு புலி பொம்மை இருந்துச்சு. புலி காட்டுல இருக்கும். அடுத்த கொலை காட்டில் நடந்துச்சு. அந்த கிரைம் சீனில் ஒரு சங்கு இருந்துச்சு. சங்கு கடற்கரையில் இருக்கும். அடுத்த கொலை கடற்கரையில் நடந்துச்சு. அப்படின்னா கில்லர் அடுத்த கொலைக்கான லொக்கேஷனை க்ளூவாக விட்டுட்டு போகிறான். போன கிரைம் சீனில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அப்படின்னா அடுத்த கொலை எங்கே நடக்கும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த கேஸில் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதை ஹையர் ஆஃபீஸரை மீட் பண்ணி ஹீரோ சொல்கிறாரு. இறந்த எல்லாருமே டாக்டர்ஸ். அவங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனையோ வேலையில் எதிரிகள்னு யாருமே இல்லை. கில்லர் விக்டிம்ஸோட ஹேபிட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸு விட்னஸ்னு எதுவுமே கிடைக்கல. கில்லருக்கு ஒரு கால் மட்டும் குட்டையாக இருக்குங்கிற ஒரு க்ளூ மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு மெடிக்கல் அசோசியேஷனை ஹீரோ அலர்ட் பண்ணிக்காரா. மெடிக்கல் கேம்ப்ல ஏதோ ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொலைகள் நடக்கிறதா ஹீரோ நினைக்கிறாரு. சீக்கிரமே இந்த கேஸை சால்வ் பண்ணுங்கன்னு ஹையர் ஆஃபீஸரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வந்து குடிக்கலன்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. அந்த பக்கமாக வந்த ஹீரோ இதை பார்த்ததும் ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் அப்பப்போ குடிக்கிற பழக்கம் இருந்திருக்க போல. ஒரு நாள் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப ரொம்பவே போதை ஏறி இருந்திருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் எதுக்கு இப்படி அளவுக்கு அதிகமாக குடிக்கிறேன்னு அவங்க மேலே ஹீரோ கோவப்பட்டிருக்காரு. ஆனால் ஒய்ஃபு நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த சீனில் ஆரியனையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் கல்யாணமே பண்ணிக்காம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறதுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது சுடுகாடு ஃப்ரீயாக இருக்குது, சாகுங்கிற மாதிரி இருக்குது. நான் முடிக்க வேண்டிய வேலைகள் சில இருக்குதுன்னு ஆரியன் சொல்கிறாரு. நீ எப்போ ரெடி ஆகுறது, நாம் எப்போ கல்யாணம் பண்ணுறதுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்செட் ஆகிறாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓன் கூட தான் இருக்க போகிறேன், இப்போ கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆரியன் வெளியே கிளம்புறாரு. ஆனால் என்ன வேலைன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு போகல. கேர்ள் ஃப்ரெண்டு டிவியை ஆன் பண்ணதும் டாக்டர்ஸை மட்டுமே கொலை பண்ணுற சீரியல் கில்லர் பற்றின நியூஸை பார்க்குறாங்க. இன்னும் எத்தனை டாக்டர்ஸ் ஆக போகிறாங்களோன்னு நியூஸில் சொன்னதும் கேர்ள் ஃப்ரெண்டு பதட்டமாகறாங்க. அடுத்த டார்கெட் நம்மளா கூட இருக்குமோன்னு பயப்படுறாங்க. உடனே ஆரியனுக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் கால் கனெக்ட் ஆகலை. அடுத்த சீனில் பாதுகாப்பு கேட்டு ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க காரை விட்டு இறங்குறக்குள்ளேயே கில்லர் கிட்டேருந்து கால் வருது. இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ இதுக்காக போலீஸ் கிட்ட வந்திருக்க, ஒழுங்காக திரும்பி போயிருந்து கில்லர் மிரட்டுறான். எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இவன் எப்படி கரெக்டாக கால் பண்ணுறான்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த சீனில் போலீஸ் அந்த மந்திரவாதியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அன்னைக்கு இவர்கிட்ட குழந்தைய கூட்டிகிட்டு வந்த அம்மா கிட்ட இந்த மந்திரவாதி நரபலி கொடுத்தா பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காரு. மந்திரவாதி நரபலின்னு சொன்னதையும் பக்கத்தில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுற பூ இருந்ததையும் ஒரு கான்ஸ்டபிள் நோட் பண்ணிக்காரு. இப்போ அதை பற்றி ஹீரோ மந்திரவாதி கிட்ட கேட்கவும் அன்னைக்கு ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன், எனக்கு பாகுபலி தான் தெரியும், நரபலிலாம் தெரியாதுன்னு மந்திரவாதி சொல்லவும் ஹீரோ அவரை போ சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் அவரோட டீமும் விக்டிம்ஸ் எல்லாரும் ஒரு மெடிக்கல் கேம்பில் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸை ப்ரொஜெக்டரில் போட்டு பார்க்குறாங்க. டாக்டர் ஹர்ஷவர்தன், டாக்டர் பாயல், டாக்டர் ராமன் இவங்க கூட ஜோசப்னு ஒரு டாக்டரும் இருந்திருக்காரு. அப்படின்னா அடுத்த டார்கெட் இவராக இருக்கலான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. போன க்ரைம் சீனில் கிடைச்ச கிளாஸை ஹீரோ கொண்டு வர சொல்கிறாரு. இதுதான் கில்லரோட அடுத்த லொக்கேஷனுக்கான க்ளூ. அது என்னவாக இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ தெரியாமல் அந்த கிளாஸை ப்ரொஜெக்டர் லைட்டு முன்னாடி ஹீரோ வச்சதும் அதில் ஒரு மண்டவோடோட டிசைன் இருக்கிறது தெரிய வருது. மண்டவோடுக்கு என்ன அர்த்தம்னு ஹீரோ யோசிச்சுட்ருக்காரு. இதே நேரம் ஜோசஃபை காண்டாக்ட் பண்ண போலீஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவரை ரீச் பண்ண முடியல. ஜோசப் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னு அவரோட சோஷியல் மீடியா பேஜை செக் பண்ண சொல்கிறாரு. ஜோசப் யூஎஸ்லேருந்து பெங்களூருக்கு வந்து ரெண்டு நாள் ஆனதையும் ஆனால் அவரோட ஃபோன் பல நாளாக டிசேபிள் ஆகி இருக்கதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மண்டவோடு ரிலேட்டடாக ஏதாவது பார்ட்டி மாஸ்க் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கான்னு பார்க்குறப்ப யூஎஸில் இன்னைக்கு ஹாலோவின் டேன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அந்த பார்ட்டியில் தான் பேய் வேஷம் மண்டவோடு மாஸ்க்லாம் போடுவாங்க. ஹாலோவின் பார்ட்டி பெங்களூரில் ரெண்டு மூணு இடத்துல நடக்குது. அந்த மூணு பார்ட்டிக்குமே போய் ஜோசஃபை கண்டுபிடிப்போம்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ ஒரு பார்ட்டிக்கும் லேடி போலீஸ் ஒரு பார்ட்டிக்கும் இன்னொரு போலீஸ் ஒரு பார்ட்டிக்கும் போகிறாங்க. இதில் லேடி போலீஸ் போன ஹாலோவின் பார்ட்டியில் தான் ஜோசப் இருக்காரு. இதை ஹீரோக்கு லேடி போலீஸ் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி, நான் வர்ற வரைக்கும் அவரை சேஃபாக பார்த்துக்கங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதனால் லேடி போலீஸ் ஜோசஃபை தனியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ அங்கே வந்துடுறாரு. ஒரு சைக்கோ கில்லர் டாக்டர்ஸை டார்கெட் பண்ணி கொலை பண்ணுற விஷயத்தை ஹீரோ சொல்லவும் ஜோசப் ஷாக் ஆகுறாரு. உங்கள் ஃபோன் என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க நம்பரை மாற்றிட்டு தான் ஜோசப் சொல்கிறாரு. கில்லர் ஜோசப்க்கு தெரிஞ்ச டாக்டர்ஸை கொலை பண்ணுறனால அடுத்த டார்கெட் நீங்களாக தான் இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. இறந்து போன டாக்டர்ஸில் ராமன் மட்டும்தான் எனக்கு க்ளோஸ்னு ஜோசப் சொல்கிறாரு. மெடிக்கல் கேம்ப் ஃபோட்டோவை ஹீரோ காட்டுறப்ப இந்த ஃபோட்டோவை எடுத்ததும் ஒரு டாக்டர் தான், அவங்க பேர் யாக்கீரான்னு ஜோசப் சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஹீரோ உடனே ஆரியனையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் ட்ரேஸ் பண்ண சொல்கிறாரு. அப்போ யாரோ ட்ரிங்கை கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து ஜோசப் குடித்ததும் அவருக்கு தொண்டையில் கவ்வ ஆரம்பிக்குது. அப்படியே டேபிளில் சாஞ்சி இறந்து போயிடாரு. ஷாக்கான ஹீரோ கேட்டை மூடுற பாட்டிலேருந்து ஒருத்தனை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கீழே செவரேறி குதிச்சு எப்போ போயிட்டா கொஞ்ச நேரத்துலேயும் ஃபாரன்சிக் டீம் அங்கே வந்து எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணுறாங்க. ஆரியனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இதே பாட்டியில் தான் இருந்திருக்காங்க போல. அங்கே பேய் மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போட்டுட்டு இருக்கிற ஆட்களை பார்த்ததும் பயந்து போய் சீக்கிரமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. நமக்கு எதுவும் ஆகாதுன்னு ஆரியன் ஆறுதல் சொல்கிறாரு. ஆனால் ஆபத்தே ஆரியன் தானோன்னு நமக்கு டவுட் வருது. நான் சாகிறத பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் இல்லைன்னா நீ தனியாக கஷ்டப்படுவீன்னு ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் பாட்டியில் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி அங்கே ஆரியனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருந்ததை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, ராமனோட பையனும் பாட்டிக்கு வந்திருக்காரு. போன தடவை பீச்சில் கொலை நடந்தப்ப அங்கே ஆரியனும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க. இப்போ ஹாலோவின் பாட்டிக்கும் அவங்க வந்திருக்காங்க. ஆரியனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை ஹீரோ சொல்கிறாரு. ஆரியனுக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்கான். ஆரியன் சின்ன பையனாக இருக்கிறப்ப அவங்க அம்மாவை யாரோ தப்பாக பேசினாங்கன்னு பிரச்சனையாகி சிறுவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர் யாக்கீராவை மீட் பண்ணிக்காரு. ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஆரியனை யூஸ் பண்ணி மற்ற டாக்டர்ஸை கொலை பண்ணுறாங்களோன்னு லேடி போலீஸ் கேட்குறாங்க. ஒருவேளை ராமனோட பையன் கூட கில்லராக இருக்கலான்னு இன்னொரு போலீஸ் சொல்கிறாரு. ஏன்னா பாயல் அடிக்கடி ராமனோட வீட்டுக்கு போவாங்களாம், இது ராமனோட பையனுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். ஸோ இது ஒரு கருத்து. அடுத்ததான் ஆரியனின் கேர்ள் ஃப்ரெண்டையும் ட்ராக் பண்ணி அவங்களோட வீரை சர்ச் பண்ணுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ பாட்டியில் கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வருது. அதை டேட்டா பேஸோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடதுன்னு பார்த்தா ஹீரோவோடதுன்னு காட்டுது. ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட்டையே எப்படியோ எடுத்து கில்ல தெளிவாக யூஸ் பண்ணிக்கான். அடுத்த சீனில் ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்டு வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் போகிறாங்க. ஆனால் அங்கே கேர்ள் ஃப்ரெண்டு டியூட்டிக்கே வரலன்னு தெரிய வருது. இதே நேரம் ராமனோட பையன்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ராமனுக்கும் அவரோட பையனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பு பாயல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. பாயலோட கால் வந்தாலே ராமன் ரெண்டு நாள் பிஸி ஆயிடுவாராம். அது பையனுக்கு பிடிக்காமே இருந்திருக்கு. இதனால தான் பாயலை கொலை பண்ணிங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. பாயல் எனக்கு பிடிக்கல தான், அதுக்காக நான் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டேன்னு பையன் சொல்கிறாரு. ஓப்பனிங் சீனில் பாயல் ட்ரெக்கிங் போகிறப்ப இவரும் அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. பைனாகுலரை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தது இவர் தான் இப்போ தான் நமக்கே தெரிய வருது. படிப்பு சம்மந்தமாக ஒரு ரிசர்ச்சுக்காக காட்டுக்கு போனதாக ராமனோட பையன் சொல்கிறாரு. ஹாலோவின் பார்ட்டியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்க ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணனால பார்ட்டிக்கு போனதை பையன் சொல்கிறாரு. ராமன் கூட வேலை செஞ்ச மற்ற கலீக்ஸ் பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாதான். சரி தேவைப்பட்டா கூப்பிடுறோன்னு சொல்லி பையனை ஹீரோ போக சொல்கிறாரு. இவர் மேலே எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு தன்னோட டீமுக்கு ஹீரோ ஆர்டர் போடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ காரில் போய்கிட்டே கில்லரை பற்றி யோசிக்கிறாரு. கில்லரோட அடுத்த டார்கெட் ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஏன்னா மிச்சம் இருக்கிறது இவங்க மட்டும்தான். அவங்கள கொலை பண்ண போகிற லொக்கேஷன் என்னன்னு கில்லர் க்ளூவையும் கொடுத்துருக்கான். பார்ட்டியில் ஜோசப் கொலை செய்யப்பட்ட டேபிளில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐஸ் கியூப் இருந்திருக்கு. அப்படின்னா கில்லரோட அடுத்த லொக்கேஷன் குளிர்ச்சியான இடமா இருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. இதே நேரம் ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் டியூட்டியில் இருக்காங்க. ஏதோ மருந்து எடுக்கிறதுக்காக கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகிறப்ப கில்லர் அங்கே வந்து ரூமை லாக் பண்ணிட்டு போகிறான். அந்த ரூமில் குளிர் அதிகமாகி ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட டீமும் கொஞ்ச நேரத்துலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமில் குளிர் தாங்க முடியாமல் ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்டு இறந்து கிடக்காங்க. அந்த ரூமுக்கு வெளியில் பூவில் எல்லா இதழ்களும் பிச்சு போட்டு கிடக்கு. அப்படின்னா கில்லரோட லிஸ்ட்டு முடிஞ்சுதான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் இத்தனை கொலைகள் நடந்தும் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, சீக்கிரமே கில்லரை கண்டுபிடிச்சிருவோன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோவோட டீமு ஆரியனோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு மாடியில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுற பூச்செடி இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் கொலையில் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு போலீஸ் சொல்லவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்களான்னு ஆரியன் ஷாக் ஆகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஆரியன் கிட்ட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. கொலை நடந்த டைமில் ஆரியனும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கார் போல. அதுக்கு ஆரியன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு. ஆரியன் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸில் லாஸ் ஆனனால டிஸ்டர்ப்டாக இருந்தாராம். அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கொலைகள் நடக்கிறத நினச்சி டிஸ்டர்ப்டாக இருந்திருக்காங்க. அதனால் ஒரு ட்ரிப்பு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து முக்கியமான வேலைன்னு கால் வரவும் தான் கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆரியன் தனியாகவே ட்ரிப்புக்கு போகலான்னு கிளம்புனப்ப யாரோ இவரை மயக்கமாக்கி சிட்டிக்கு வெளியே அடைச்சி வச்சுருக்காங்க.
மயக்கம் தெளிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்டு கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமில் மாட்டிக்கிட்டது தெரியாமையே ஆரியன் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. பீச்சில் கொலை நடந்தப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. அது வெறும் கோயின்சிடென்ஸ் தானே ஆரியன் சொல்கிறாரு. வீட்டில் எதுக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுற பூச்செடியை வச்சுருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவும், பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாதுன்னு தினமும் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அந்த செடியை அம்மா வச்சு கொடுத்ததா ஆரியன் சொல்கிறாரு. ஹாலோவின் பார்ட்டிலேருந்து எதுக்கு சீக்கிரமே கிளம்புனீங்கன்னு ஹீரோ கேட்கவும், கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அதனால சீக்கிரம் கிளம்பிட்டோம்னு ஆரியன் சொல்கிறாரு. அடுத்த நாள் எதுக்கு உங்கள் ரெண்டு பேரோட ஃபோனுமே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சுன்னு ஹீரோ கேட்குறாரு. அது பர்சனல்னு ஆரியன் சொன்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. இது வரைக்கும் 5 டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க, ஒழுங்காக உண்மையை சொன்னதான் நீ இங்கேருந்து உயிரோடையே போவேன்னு ஹீரோ மிரட்டுறாரு. நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு லைஃப் கொடுத்த பொண்ணு நானே எப்படி கொலை பண்ணுவேன்னு ஆரியன் கேட்குறாரு. ஹீரோ ஆரியன் தான் கில்லர்னு நினைக்கிறனால அவரை லாக்அப்லேயே வைக்கிறாரு. அடுத்த சீனில் ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாடியை எக்ஸாமின் பண்ண டாக்டர் அவங்க ஹைப்போதெர்மியானால இறந்துருக்காங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஹைப்போதெர்மியானா பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சு ஆர்கன்ஸ் எல்லாமே செயலிழக்கிறது. அடுத்து ஹீரோ ஹாலோவின் பார்ட்டியில் கிடச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் ஆரியனோட பிளட் சாம்பிளையும் மேட்ச் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. அப்போ ஒரு டாக்டர் வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாரு. இவர் தான் பாயனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர். இறந்து போன ஜோசப் இவரோட ஃப்ரெண்டு தான் போல அந்த ஹாலோவின் பார்ட்டிக்கு இவரும் போயிருக்காரு. இவர் பாடி லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்டாக, அதனால் பார்ட்டிக்கு வந்த ஆட்களில் ஒருத்தர் மேலே டாக்டருக்கு சந்தேகம் வந்திருக்கு. அந்த ஆள் லேடி கெட்டப்பில் வந்ததாக டாக்டர் சொல்கிறாரு. உடனே ஹீரோ லேடி போலீஸை கூப்பிட்டு பார்ட்டியோட சிசிடிவி ஃபுட்டேஜை மறுபடியும் கிராஸ் செக் பண்ண சொல்கிறாரு. கில்லர் கூட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஹாலோவின் பார்ட்டியில் அப்சர்வ் பண்ணிக்கா, அவன் ஒரு கிரிமினல் மாஸ்டர் மைண்ட்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாரு. பார்ட்டியில் ஜோசப்க்கு ட்ரிங்க் கொடுத்தது லேடி கெட்டப்பில் வந்த கில்லர் தான். ஹீரோ கில்லரை வெயிட்ரஸ்னு நினச்சி அசால்ட்டாக இருந்துட்டார். இப்போ ஹீரோவோட டீம் வந்து ஆரியனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஆரியன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை வெரிஃபை பண்ணதில் அவர் போய் சொல்லலைன்னு தெரிய வருது. அதனால் ஹீரோ ஆரியனை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் இறந்து போன டாக்டர்ஸ் ஏதாச்சும் மெடிக்கல் ரிசர்ச் பண்ணாங்களான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதனால் அவங்க ஃபேமிலிஸை காண்டாக்ட் பண்ணி அப்படி ஏதாவது ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ராமனோட பையனுக்கு ஹீரோ கால் பண்ண, ராமனோட ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லேப்டாப்பில் இருக்கதாகவும் அது எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட கொடுத்துட்டதாகவும் பையன் சொல்கிறாரு. அப்போ கில்லர் முகமூடியை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பையனை அட்டாக் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் அவரோட டீமும் அங்கே வந்து பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. வீட்டில் கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதான்னு செக் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ராமனோட பையனை மீட் பண்ணுறாரு. லேப்டாப்பில் இருந்த ராமனோட டாக்குமெண்ட்ஸில் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு ஹீரோ சொல்லவும், சில டாக்குமெண்ட்ஸ் கிளவுட் ஸ்டோரேஜில் இருக்கலான்னு பையன் சொல்கிறாரு. அதாவது ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை பையன்கிட்டேருந்து ஹீரோ வாங்கிக்கிறாரு. அப்போ லேடி போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பையனோட வீட்டில் கிடச்ச ஃபிங்கர் பிரிண்டில் கை ரேகையே இல்லையா? கையில் ரேகையே இல்லாமல் போகிறது ரொம்பவே ரேராக. சில கிரிமினல்ஸ் கை ரேகை போலீஸ்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு உள்ளங்கையை நெருப்பில் வச்சு ரேகையை அழிப்பாங்களாம். கில்லர் அப்படி தான் பண்ணிக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் கிளவுட் ஸ்டோரேஜில் இருக்கிற ராமனோட டாக்குமெண்ட்டை செக் பண்ணதில் மெடிக்கல் கேம்பில் என்ன நடந்துச்சுன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ராமனோட மெடிக்கல் கேம்ப்காக ஒரு கிராமத்துக்கு போனப்போ அங்கே ஒரு அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, ரீசெண்டாக மந்திரவாதியை தேடி போன அதே அம்மாவும் குழந்தையும் தான். அந்த குழந்தைய ராமன் செக் பண்ணதில் ஷாக் ஆகிருக்காரு. ஏன்னா அந்த குழந்தையோட உடம்புல ஆல்கஹால் ஜெனரேட் ஆயிருக்கு. அது எப்படி சாத்தியம்னு யோசிச்ச ராமன் குழந்தையோட பிளட் சாம்பிளை தன்னோட அசிஸ்டன்ட் பாயலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ தான் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஆட்டோ ப்ரூவரி சிண்ட்ரோம்னு ஒரு வியாதியால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது உடம்புக்குள்ள ஆல்கஹால் ஜெனரேட் ஆகிற ஒரு வியாதி. அதனால குடிக்காமலேயே போதை ஏறின மாதிரியே இருப்பாங்களாம். இது அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே இப்படி நடக்குதுன்னு ராமனுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் அவங்க தலைவலி காய்ச்சல்னு மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி சாப்பிட்ட மாத்திரை தான். இது ராமனுக்கும் அவர் மூலமாக கேம்புக்கு வந்த மற்ற டாக்டர்ஸ்க்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாத்திரையை பற்றி தெரிஞ்ச டாக்டர்ஸை தான் கில்லர் கொலை பண்ணிக்கான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அந்த ஃபேமிலி எந்த மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கினாங்க, அதை ஏன் அந்த ஃபேமிலிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த கிராமத்துக்கு போகணும்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் அவரோட டீமும் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபும் இதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான். ஒய்ஃப் உயிரோடு இருந்தப்ப ஹீரோ ஒய்ஃபோட ஃபேமிலியை பார்க்க வரவே இல்லை. அதனால் இப்போ ஒய்ஃபோட பேரண்ட்ஸை ஹீரோ மீட் பண்ணுறாரு. ஒய்ஃபுக்கு அம்மா செய்கிற போலினா ரொம்பவே பிடிக்குமா. அவங்க ஹீரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனதுலேருந்து போலி செய்கிறதே அம்மா நிப்பாட்டிட்டாங்களா. இப்போ ஹீரோவை பார்த்ததும் பொண்ணோட ஞாபகம் வந்து போலி செஞ்சு அம்மா கொடுக்குறாங்க. ஒய்ஃப் பற்றின இன்னொரு விஷயமும் இப்போ அவங்க அம்மா சொல்லி ஹீரோக்கு தெரிய வருது. ஒய்ஃபு அம்மாவுக்கு கால் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டாலே தலை சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்காங்களாம். ஒய்ஃப் அன்றைக்கி டைனிங் டேபிளில் நிதானம் இல்லாமல் இருந்தப்ப அவங்க குடிச்சதாக நினச்சி திட்டினதை ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. அன்றைக்கி ஒய்ஃபு ஃப்ரெண்டோட வீட்டில் போலி சாப்பிட்டு வந்தது ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஒய்ஃபு இந்த கிராமத்தில் இருந்தப்ப அவங்க அப்பா ஜலதோஷத்துக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ தான் ஹீரோக்கு எல்லாமே புரியுது. ஹீரோவோட ஒய்ஃபு குடிச்சிட்டு போதையாகலை, அவங்களுக்கும் ஏபிஎஸ் வியாதி வந்திருக்கு.
ஸ்வீட்டும் சாப்பாடும் சாப்பிட்றனால அவங்க உடம்புல ஆல்கஹால் ஜெனரேட் ஆகி போதை ஏறி இருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவோட ஒய்ஃபுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் இதுதான் காரணம். உங்கள் ஃபேமிலிக்கு எதிரி யாராவது இருக்காங்களான்னு ஒய்ஃபோட அம்மா கிட்ட ஹீரோ கேட்குறாரு. ஒய்ஃபோட அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் நடந்ததை ஒரு கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரில் ஷெட்டி ஃபேமிலியை சேர்ந்த அண்ணன் தம்பி இருந்திருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் சஹானா, பையன் பேர் ரிக்கி. தம்பிக்கு 2 பொண்ணுங்க, பெரிய பொண்ணு பேர் சுரபி, குட்டி பொண்ணு பேர் மேதா. பெரியப்பா சித்தப்பா பசங்களாக இருந்தாலும் 4 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக இருந்திருக்காங்க. அதுலேயும் மேதா கொண்டுனா ரிக்கியால் தாங்கிக்கவே முடியாதான். ஒரு நாள் சஹானாவும் சுரபியும் காலேஜுக்கு போயிட்டு வரப்ப அந்த ஊரை சேர்ந்த ரமேஷ் அபிஷேக்னு 2 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்காங்க. லவ் பண்ணுறதா சொல்லி டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் சஹானாவும் சுரபியும் அவங்கள கண்டுக்கவே இல்லை. சஹானாவையும் சுரபியையும் பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச ரமேஷும் அபிஷேக்கும் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிருந்துருக்காங்க. ஒரு நாள் சஹானா, சுரபி, மேதா 3 பேரும் தனியாக நடந்து போகிறப்ப ரமேஷும் அபிஷேக்கும் வலி மறித்து கரும்பு ஜூஸில் ஆல்கஹால் கலந்து கொடுத்து குடிக்க வச்சுருந்துருக்காங்க. குட்டி பொண்ணு மேதாக்கும் ஃபோர்ஸ் பண்ணி வாயில் ஊற்றி விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே சஹானாக்கும் சுரபிக்கும் போதை ஏறி தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. மேதாக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்ததில் கல்லில் தலை அடிபட்டுருக்கு. அப்போ அங்கே ரிக்கி வரவும் ரமேஷும் அபிஷேக்கும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. சஹானாவும் சுரபியும் பேசின நிலைமையில இல்லை. மேதா அன்கான்ஷியஸாக இருந்தனால ரிக்கி மேதா மட்டும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிருக்கான். இந்த கேப்ல ரமேஷும் அபிஷேக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சஹானாவும் சுரபியும் குடிச்சிட்டு போதையில் இருக்காங்கன்னு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. ஊர் மக்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஊர் முன்னாடி இப்படி மானத்தை வாங்கிட்டாங்களேன்னு சஹானாவையும் சுரபியையும் அவங்க ஃபேமிலி அடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்கள பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விஷயத்தை கேள்விப்பட்டு திரும்ப போயிருக்காங்க. நம்ம குடும்பமே நம்மளை நம்பலைன்னு சஹானாவும் சுரபியும் தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன மேதாவும் தலையில் அடிப்பட்டதில் எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆகி இறந்துருக்கா. அவள் உடம்புல ஆல்கஹால் இருந்துச்சுன்னு டாக்டர் சொல்லவும் யாரோ ஃபோர்ஸ் பண்ணி 3 பேரையும் குடிக்க வச்சுருக்காங்கன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. நம்ம பசங்களை நம்பாமல் அவசரப்பட்டுட்டோமேனு அண்ணனும் தம்பி வருத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ணனும் தம்பியும் ரிக்கியை கூட்டிகிட்டு ஸ்கூட்டரில் போயிருக்காங்க. இது தெரிஞ்ச ரமேஷும் அபிஷேக்கும் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அண்ணன் ஸ்பாட்லேயே இறந்துருக்காரு, தம்பிக்கு காலில் அடிபட்டிருக்கு. இது ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்னு ரமேஷும் அபிஷேக்கும் போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். குடும்பமே இப்படி போயிடுச்சேன்னு மனசு பாதிக்கப்பட்டே அண்ணனோட ஒய்ஃபும் தம்பியோட ஒய்ஃபும் இறந்துருக்காங்க. தம்பி ரிக்கியை கூட்டிட்டு இந்த கிராமத்தை விட்டே போயிருக்காரு. பல வருஷம் கழிச்சு தம்பி கிராமத்துக்கே திரும்பி வந்து கடை வச்சிருந்திருக்காரு. ஷெட்டி ஃபேமிலி இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமான ரமேஷும் அபிஷேக்கும் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு சொந்தக்காரங்க. ரமேஷும் அபிஷேக்கும் பண்ண பாவத்துக்கு 2 பேரும் குடிச்சு இறந்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியில அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஹீரோவோட ஒய்ஃப் இறந்ததுக்கும் ஷெட்டி ஃபேமிலியோட சாபம் தான் காரணம்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அது சாபம் இல்லை, ஷெட்டி ஃபேமிலியில் மிச்சம் இருக்கிற தம்பியும் ரிக்கியும் பண்ண வேலைன்னு ஹீரோக்கு இப்போ புரியுது. அடுத்த சீனில் ஹீரோவும் அவரோட டீமும் தம்பியை பிடிக்க அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவர் இல்லை, கால் உயரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் ஷூவை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதை செஞ்சு கொடுத்த செருப்பு தைக்கிற ஆள்கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. 50 வயசில் இருக்கிற ஒருத்தர் 10 மணி பஸ்ஸில் வந்து இறங்கி இந்த ஷூவை செய்ய சொன்னதாக செருப்பு தைக்கிறவர் சொல்கிறாரு. ஹீரோ அடுத்த அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. காலை இழுத்து இழுத்து நடக்கிற ஒருத்தர் எந்த இடத்துல பஸ்ஸில் ஏறினார்னு ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோவும் அவரோட டீமும் அங்கே போய் தம்பியை பிடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. டாக்டர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க ஹேபிட்ஸையும் வீக்னஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் நான் தான் கொலை பண்ணேன்னு தம்பி சொல்கிறாரு. ஹீரோ இதை நம்பலை. ஏன்னா ராமனோட பையனை அட்டாக் பண்ணவனுக்கு கைரேகையே இல்லை, இவருக்கு கைரேகை இருக்கு. தம்பி இப்போ தான் இன்னொரு உண்மையை சொல்கிறாரு. என் அண்ணனோட பையன் ரிக்கி தான் கொலை பண்ணால் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் ரிக்கி இப்போ உயிரோடு இல்லை, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அவன் பண்ண பாவத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சுன்னு தம்பி சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் அவரோட டீமும் ரிக்கி யூஸ் பண்ண லேபை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே ஒரு ஃபோன் கிடக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. அதில் ரிக்கியோட வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது. உன்னை பார்க்க வர மேதான்னு ரிக்கி பேசி வச்சிருக்கிற ஆடியோ அது. ரிக்கி மேதாவோட சமாதிக்கு போயிருக்காருன்னு கெஸ் பண்ணி ஹீரோவும் அவரோட டீமும் அங்கே போகிறாங்க. அங்கே மேதாவோட சமாதிக்கிட்ட ரிக்கி இருக்கான். எதுக்கு இப்படி ராட்சசை மாதிரி எல்லாரையும் கொலை பண்ணுன்னு ஹீரோ கேட்குறாரு. ராட்சசை நான் இல்லை, இந்த சொசைட்டியில் இருக்கிற மக்களும் டாக்டர்ஸும் தான் ராட்சசன்னு ரிக்கி சொல்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு ரிக்கியோட சிஸ்டர்ஸை நம்பாமல் ஊரில் இருக்கிறவங்க பொய்யான விஷயத்த பரப்புனாங்க. டாக்டர் அனஸ்தீசியா ஓவர் டோஸ் கொடுத்தனால தான் ஹாஸ்பிட்டலில் மேதா பிரெயின் டெட் ஆகி இறந்துருக்காங்க. ஆனால் ப்ளீடிங் அதிகமாகி இறந்துட்டு தான் டாக்டர் பொய் சொல்லியிருக்காரு. கிராமத்தை விட்டு போன ரிக்கி இதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. ரமேஷும் அபிஷேக்கும் ஆல்கஹால் குடிச்சு ரத்த வாந்தி எடுத்து சாகிறத ரிக்கி பார்த்துருக்கான். அவங்க மொத்த ஃபேமிலியும் இதே மாதிரி சாகணும்னு யோசிச்சப்ப தான் ஏபிஎஸ் பற்றி ரிக்கிக்கு தெரிய வந்திருக்கு.
ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக உடம்புல ஆல்கஹாலை ஜெனரேட் பண்ணுற வியாதியை கிரியேட் பண்ண முடியும்னு லேபில் ரிசர்ச் பண்ணி ரிக்கி ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மாத்திரையை சாப்பிட்டா ஏபிஎஸ் வியாதி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்வீட்டும் சோறும் சாப்பிட்றப்பெல்லாம் உடம்புல ஆல்கஹால் ஜெனரேட் ஆகும். சித்தப்பா மூலமாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மாத்திரையை சப்ளை பண்ணிக்கா. இந்த மாத்திரையை சாப்பிட்றனால தான் குறிப்பிட்ட ஃபேமிலிக்கு இப்படி ஆகுதுன்னு மெடிக்கல் கேம்புக்கு வந்த ராமன் கண்டுபிடிச்சு பாயல், ஹர்ஷவர்தன், ஜோசப், யாக்கிரானி எல்லாக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இந்த டாக்டர்ஸால் தான் நம்ம பிளான் சொதப்புதுன்னு ரிக்கி அவங்கள பிளான் பண்ணி கொலை பண்ணிக்கா. கொலை பண்ணிய ஆரியன் மேலே போட ட்ரை பண்ணிக்கான். ஹாலோவின் பார்ட்டியில் ஜோசஃபை கொலை பண்ண ரெடியாக இருந்தப்ப தான் ஹீரோ அங்கே வந்துட்டாரு. அவரும் சாகட்டும் தான் ட்ரிங்க்ல சயனைடை மிக்ஸ் பண்ணி ரிக்கி கொடுத்துருந்துருக்கா. ஆனால் ஹீரோ நல்ல நேரம் அதை குடிக்கல. ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் ராமனோட பையன் அதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவான்னு ராமனோட பையனையும் அட்டாக் பண்ணிக்கான். இது எல்லாத்தையுமே இப்போ ரிக்கி சொன்னதும் ஹீரோ கோவப்பட்டு ரிக்கி அடிக்கிறாரு. ஹீரோ தேடி வர்றது தெரிஞ்சு ரிக்கி ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டானா. இப்போ ரிக்கிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டுருக்கு. நீ பண்ண பாவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாவுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் இறந்ததுக்கும் ரிக்கி உருவாக்குன அந்த மாத்திரை தான் காரணம். ஒய்ஃபு குடிச்சிட்டு கார் ஓட்டிக்காங்கன்னு தப்பாக நினச்சி அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க மேலே ஹீரோ கோவமாகவே இருந்திருக்காரு. ஏன்னா இறந்தது ஒய்ஃப் மட்டும் இல்லை, அவங்க வயிற்றில் இருந்த குழந்தையும் தான். ரிக்கி ராமனோட பையனை அட்டாக் பண்ணதில் அந்த பையன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஆரியனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்தனால ஆரியன் இப்போ டிப்ரெஷனில் இருக்காரு. இதெல்லாம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரிக்கி இறந்து போயிடறாரு. இதோட படம் முடியுது. என் கடிச்சில் தான் ஹீரோ எப்படி ரிக்கி இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணான்னு காட்டுறாங்க. ரிக்கி ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டதான் அவன் சித்தப்பா சொன்னது போயின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அப்படி எந்த ஆக்சிடென்ட்மே நடக்கல. ரிக்கியோட சித்தப்பாக்கு ஹார்ட் பீட் ப்ராப்ளம்காக பேஸ் மேக்கர் வச்சிருந்திருக்காங்க. அது கூடவே ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருந்திருக்கு. இவர் போலீஸ்கிட்ட மாட்டினதும் ரிக்கியை தப்பிக்க சொல்லி அந்த டிரான்ஸ்மிட்டர்ல தகவல் கொடுத்துருக்காரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி தான் ஹீரோ ரிக்கியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.